Sabaya floral. இது வந்து ஃப்ளோரல் டைப்பில் வரும், அதுவும் யூனிக் ஃப்ளோரல். ஃப்ளோரலை ஜென்ரலாக ரெண்டு சொல்லுவோம், ஒன்று ஃப்ளாரோடைய நேம்லேயே வரும், இன்னொன்று ஃப்ளாரோடைய நேமில் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக வரும். அதனால தான் அது வந்து வேறு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேமில் வர்றது. குறிப்பாக இந்த சபாயா, அந்த மாதிரி லைலத்துலோவல், அலீஷா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் இந்த சபாயா பார்த்தோன்னா அரேபியன் ஒண்டர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகிரிலையும் வரும். ஓகே, இது ஜென்ரலாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இது. ஹைலி கான்சன்ட்ரேட்டட் பர்ஃப்யூம்ஸ், லாங் லாஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸ், அதெல்லாம் எல்லாம் நார்மலாக இதில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது. இதெல்லாமல் ஸ்பெஷலாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக ரொம்ப இது ஃபாஸ்ட் மூவிங் அத்தர். ஆமாம், மோஸ்ட்லி இந்த டைப்பில், இந்த டைப்பை எல்லோரும் ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நம்ம கன்சியூமரில், கஸ்டமர்ஸில் பார்த்தோம்னா சபாயாக ஒரு சாய்ஸாக வச்சுருப்பாங்க நிறைய பேர். வேறு வேறு பர்ஃப்யூம் ஆகினாலும் ஒரு சபாயா, அந்த மாதிரி டைப்பில் வரக்கூடியது தான் இது. இதில் நோட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தோன்னா க்ரீன் நோட்ஸ், மிடிலில் சிட்ரஸ் இருக்கும், பேஸில் பார்த்தோன்னா ரோஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான், ஏன்னா ரோஸ் வந்து ஃப்ளோரல் மோஸ்ட்லி பேஸில் வராது, ரேர். சபாயா நார்மலாக எந்தெந்த பிராண்டில் வருதுன்னா, அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா அல் ரிஹாப், க்ரௌன் பர்ஃப்யூம்ஸ். அதில் தான் வந்து ரொம்ப பிரபலமாக வந்துட்டுருக்கு. அப்புறம் மிக்கியாஜி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டில் வருது, ஜூரல் ரீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வருது, அந்த பிராண்ட்லேயும் சபாயா வருது. லோயிஸ் கார்டின், அதில் வந்து மஸ்கல் சபாயா அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் அல் மஜீத் பர்ஃப்யூம்ஸ்லேயும் சபாயா வருது. இது போத் யார் வேணாலும் போடலாம், பட் ஆனால் இது சில பிராண்டில் பார்த்தோன்னா ஃபார் உமன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஷாப்பில் போத்துன்னு தான் கொடுத்துட்ருக்கோம். யாரும் அவாய்ட் பண்ணாத ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் சபாயா.